ஹலோ கைஸ், ஃபேமிலியோட ஒரு ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டை வந்துட்டு நாங்கள் தேடிட்டு இருந்தோம். ஸோ அப்படி தேடும்போது எங்களுக்கு கிடைச்ச ஒரு இடம் தான் இந்த நேரு பிளானட்டோரியம். சப்போஸ் நீங்கள் பெங்களூரில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இல்லை பெங்களூருக்கு வந்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு கரெக்டான ஒரு பிளேஸ் வந்துட்டு இந்த நேரு பிளானட்டோரியம். ஏன்னா இந்த பிளேஸுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது பக்கத்துலேயே வந்துட்டு ரெண்டு மூணு இடங்கள் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதையும் வந்துட்டு ஒரே நாளில் வந்துட்டு நீங்கள் கவர் பண்ணலாம். இந்த நேரு பிளானட்டோரியம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்புறமா இந்த ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டடான ஒரு பார்க் தான் இது. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ் வந்துட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு நேரு பிளானட்டோரியமில் அந்த தியேட்டருக்குள்ளே போகிறதா இருந்தீங்கன்னா நீங்கள் 75 ரூபாய் பே பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி நீங்கள் அங்கே இருக்கிற பார்க்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது கம்ப்ளீட்லி வந்துட்டு ஃப்ரீ தான். பார்க்கிங் கூட வந்துட்டு ஃப்ரீ தான். ஸோ எதுவுமே வந்துட்டு பே பண்ண வேண்டியது இல்லை. முதல்ல நீங்கள் என்ட்ரு ஆன உடனே வண்டியை வந்துட்டு பார்க் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற பார்க் அப்புறமா அதில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லாமே வந்துட்டு சயின்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ உங்கள் கிட்ஸுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, ஒன்ஸ் நீங்கள் லஞ்சு முடிச்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஏன்னா மத்தியானத்துக்கு மேலே வந்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே முடிச்சுட்டு மத்தியானமாக வந்துட்டு அந்த தியேட்டரில் வந்துட்டு அந்த நேரு பிளானட்டோரியமில் வந்துட்டு 360 டிகிரியில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் அப்புறமா அந்த பிளானட் பற்றின அந்த எக்ஸ்பிளனேஷன் அந்த வீடியோஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு 75 ருபீஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கன்னடா தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கன்னடா ஷோ எந்த டைமில் ரன் ஆகுதோ ஸோ அந்த ஷோக்கு வந்துட்டு நீங்கள் போகலாம். அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் ஷோஸ் வந்துட்டு நீங்கள் போகலாம். இந்த பார்க்கில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேம்ஸுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு அந்த கேமை பற்றின ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷனோட சயின்டிஃபிக்கலி வந்துட்டு அங்கே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் விளையாடும் போதும் கூட அதை வந்துட்டு படிச்சுட்டு நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த கேம்ஸை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் உங்கள் கிட்ஸை வந்துட்டு கூட்டிகிட்டு போனீங்கன்னா படித்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க புரிஞ்சிக்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவும் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாகவும் வந்துட்டு அவங்க புரிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது.
ஒன்ஸ் நாங்கள் பார்க்க முடிச்சுட்டு அடுத்ததாக வந்துட்டு ஸ்கை தியேட்டர் வந்துட்டு 3:30 ஷோ இருக்குதுன்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு டிக்கெட் வாங்குறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி தான். ஸோ அப் டு 250 பீப்பிள் வரைக்கும் மட்டும்தான் அந்த தியேட்டரில் வந்துட்டு அக்கோமோடேட் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் க்ரௌடாக இருந்துச்சுன்னா முன்னாடியே போய் நின்று டிக்கெட் வாங்குறது வந்துட்டு ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷன். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா 3:30 ஷோ டிக்கெட் வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கல. ஸோ 5:30 ஷோ தான் வந்துட்டு எங்களுக்கு கிடச்சிச்சு. அந்த டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் போய் 5:30 ஷோக்கு வந்துட்டு உள்ளே என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆளுங்க வந்துட்டு நம்மளை டிக்கெட்டை பார்த்துட்டு எங்கே நிற்கணும்னு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நம்மளை கைட் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே வந்துட்டு நம்மளை வந்துட்டு கேமரா எடுக்க அலோவ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நம்ம தியேட்டர் உள்ளே போனதுக்கப்புறம் வந்துட்டு கேமரா வந்துட்டு ரிஸ்ட்ரிக்டட், வெளியே எடுக்கிற மாதிரி இல்லை, ஃபோனு கூட வந்துட்டு நம்ம சைலண்ட்டில் போட்டாகணும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி உள்ளே நடந்த அந்த வீடியோவை வந்துட்டு என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ சாரி கைஸ். பட் உங்களுக்காக உள்ள அந்த தியேட்டர் செட்டப் எப்படி இருக்கும், அப்புறம் அந்த வீவிங் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு கிளிப்பிங்கை வந்துட்டு நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துட்டு என்னோடது கிடையாது, அந்த வீடியோவுக்கான க்ரெடிட்ஸை வந்துட்டு நான் கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன். ஸோ பாருங்கள்.